நான் உங்க லலிதா பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்கு கிச்சனுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருந்தேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன டிப்ஸ் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டிப்ஸ், அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு கேட்கறதுக்கு முந்தைய நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். அதாவது கரித்துணி கிளீனிங், கரித்துணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கரித்துணியை வந்து கிளீன் பண்ணுறதுக்காண்டி கரியாக்கி வச்சுருக்கேன். அதை வந்து கிளீன் பண்ணி நம்ம துவைக்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப கஷ்டம், அதை யாராவது செஞ்சிட மாட்டாங்களான்ருக்கும். அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சுட சுட வெண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் நைட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெண்ணி வச்சுட்டு அடுப்பில் வெண்ணி வைங்க, அதில் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கோங்க. சோடாப்பு, சோடா உப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது டிட்டர்ஜென்ட் பவுடர், இவ்வளோத்தையும் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த துணியை நம்ம இதுக்குள்ளே போட்டுருங்க, கேட்டிங்களா. துணி வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மூடி வச்சுருங்க. நீங்கள் என்ன செய்யலாம், படுக்கும் போது வச்சுட்டு மார்னிங்கே உடனே நீங்கள் செய்யணும்னு இல்லை, மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் கசக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீட்டாக க்ளீனாக ஆயிரும். இது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நான் வச்சுட்டு படுத்துருவேன், காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு போட்டுட்டு 6 hours 7 hoursக்கு அப்புறம் இதை எடுத்து துவச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன காலையில் பார்ப்போம், ஏன்னா இதில் வந்து அழுக்கு நம்ம போகிறதுல வந்து நம்ம போடுறதுல வந்து அழுக்கு போயிடும். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிருமிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிச்சனில் நம்ம செவரை துடைக்கும் அடிக்கடி இதில் துடைக்கிறது வைக்கிறதெல்லாம் பண்ணுறதுனால கிருமிகள் இருக்க ஜெம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால இந்த முறையில் நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிரும், ஹைஜீனிக்காக இருக்கும், ஹைஜீனிக்கான ஒரு முறையில் இருக்கும். ஆகையினால தான் இந்த இதை உங்களுக்கு சொன்னேன் நான். பார்ப்போம், காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம். குட் நைட். மார்னிங் ஆயிட்டு பாத்திரங்களில் இன்னும் அந்த ஹீட் இருக்கு. இப்போ நம்ம கசக்கிட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம எப்படி கைட்டு கசக்கிட்டு அலசிட்டு காமிக்கேன் உங்கள்கிட்ட. நல்லாவே போயிட்டு கொஞ்சம் கூறுகளாக அலசிடணும், ஏன்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நீட்டாக போயிடுச்சு, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2-3 days ஒருக்கா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், நீட்டாகவே இருக்கும். கிச்சனில் ஜென்ஸ் கிருமிகள் இதெல்லாம் வராது. மூணுமே நல்லா துவைச்சாச்சு, மூணு வச்சேன், மூணுமே நல்லாவே துவைச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து ஒரு கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை. யார் எது செஞ்சாலும் கரித்துணியில் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். கரித்துணி பிடிக்கிறது நமக்கு நல்ல நீட்டான துணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.